பல கோடி ரூபாய் சொத்து அவர் பேர்லேயே சம்பாதிச்சிருக்கார். அவர் கூட தான் பணிபுரிகிறாரு. அவர் எங்கெங்கெல்லாம் வந்து சொத்துக்களை ஆட்டையை போட்டிருக்காரு, எவ்வளோ சம்பாதிச்சு, இந்த லிஸ்ட் எல்லாமே நான் வந்து ஆதாரபூர்வமாக இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. காரி துப்பிட்டுருக்காங்களா மக்கள், போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ற காசு சமம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு அமைச்சர் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்களும் கூட சேர்ந்துட்டு அவனுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 50 ரூபா பிச்சை எடுத்துட்டுருக்கீங்க, அசிங்கமாக இல்லை? நான் எவ்வளவோ திருமணம், பெரிய பெரிய கோடீஸ்வரன் திருமணம் போயிருக்கேன். இதை மாதிரி வந்து இந்த மிஷினை வச்சு வசூல் பண்ணி, கிரெடிட் கார்டுங்க டெபிட் கார்டை வச்சு வசூல் பண்ணோன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறேன். இப்போ அந்த 22 வயசு பிரச்சனை வந்தால் மட்டும் ஓட்டணும் இல்லை, இப்போ இருந்தாலும் பொன்முடி நீதிமன்றத்துக்கு ஐயா என் வயசு 22 வயசு ஆச்சியா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, துட்டு திருடும் போது வயசு தெரியல உங்களுக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள். வணக்கம். வணக்கம். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கம் வகிக்கும் பத்திரிகை பதிவு துறையில் வந்து அதிகபட்சமாக ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தொடர்ச்சியாக புகார் வச்சுட்டு வரீங்க. இது வரைக்கும் அது மாதிரி ஏதாச்சும் ஊழல்கள் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கா? அதாவதுங்க, இப்போ நடந்திருக்க சம்பவங்களை நீங்கள் 2-3 நாளாக சொல்கிறாங்க. நான் கடந்த 1.5 வருஷமாக நான் வந்து சொல்லிட்டு வரேன், மூர்த்தி என்கின்ற ஒரு அமைச்சர் ஊழல் துறைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அது மட்டுமல்ல, அதில் கூட இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. சில அதிகாரிகள் பண்ணுற தவறு வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியல, ஜீர்ணிக்க முடியல. நான் அது பல பேரை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இது போன்ற ஆட்கள்லாம் இதை வந்து காசை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு 4 PA வச்சுருக்காரு. அதாவது அந்த ஒரு 4 பேர் இருக்காங்க அந்த புரோக்கர் ஒர்க்கு பார்க்குறதுக்குன்னு. அந்த ஒர்க்கு நான் என்னுடைய செக்ஸ்தலத்தை போய் பார்த்தீங்கன்னா பல பேர் நான் சொல்லியிருப்பேன். பாலசுப்ரமணியன் ஒரு ஆள், ஓகே, அவள் வந்து தென் மாவட்டம் தான் இப்போ இருக்கிறான். லீவை போட்டு வேலைக்கே போகிறது கிடையாது. அமைச்சர் பின்னாடியே வந்து நான் அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன், எந்தெந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது அவ இதுக்கு நான் வந்து ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கேன். இந்த பாலசுப்ரமணியன்றவன் பல கோடி ரூபாய் வந்து சொத்துக்கள் வாங்கி போட்ட எவிடன்ஸோட கொடுக்க புகார் கொடுத்துருக்குறேன். அவனுக்கு மந்திரிக்கு முக்கியமான பங்கு வைப்பன அவன் ஒருத்தர் ஆள், முருகேசன் ஒரு ஆள், இந்த மாதிரி ஒரு 4 புரோக்கரில் வச்சுருக்கிறாங்க இந்த பதிவுத்துறையில். அவன் நான் சொல்கிற பாலசுப்ரமணியன் ஏஏஜியாக இருக்கான். அந்த நான் அந்த படங்களையும் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லோரையும். ஸோ இது போன்ற ஆட்களில் வைத்துக்கிட்டு நான் பல இடங்களில் பல விஷயம் புகார் கொடுத்தாலும் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் நடவடிக்கை எடுப்பதில்லை. திமுக கட்சியை சார்ந்தவர் பற்றியோ அல்லது யாராவது சொன்னீங்கன்னா எடுக்காது. இதே வந்து மாற்றுக் கட்சிக்காரன் எதாவது கொடுத்துங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த இப்போ இவங்க லஞ்ச ஒழிப்பு துறையில் 500 ரூபா 1000 ரூபா எவ்வளோலாம் இந்த விஓ லஞ்சம் வாங்குறானோ அவெல்லாம் அப்பா இல்லை, அது வாங்குறதே தப்பு. ஆனால் கோடி கோடியாக அடிச்சு கொள்ளடிச்சிருக்கானுங்க, அவனை விட்டுறானுங்க இந்த மாதிரி ஆளுங்களை. நான் இப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று விட்டுருக்காரு வெளியில், அது செய்தி அமைச்சர் மூர்த்தி அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கேயாவது பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் கேட்டால் உடனடியாக என்னிடம் இந்த நம்பரை கொடுத்து தகவல் கொடுக்குறாரு. நான் இந்த பாலசுப்ரமணியன்ற ஒரு நபர் மேலே நான் கடந்த 23/7/2023 புகார் கொடுத்துருக்கேன். பாலசுப்ரமணியம் சொத்துக்கள் வந்து பல கோடி ரூபாய் சொத்து அவர் பேர்லேயே சம்பாதிச்சிருக்கார். அவர் கூட தான் பணிபுரிகிறாரு. அவர் எங்கெங்கெல்லாம் வந்து சொத்துக்களை ஆட்டையை போட்டிருக்காரு, எவ்வளோ சம்பாதிச்சு, இந்த லிஸ்ட் எல்லாமே நான் வந்து ஆதாரபூர்வமாக வச்சுருக்கேன். பாலசுப்ரமணியன் ஒருத்தவங்க இன்றைக்கி ஒரு நடவடிக்கை, லஞ்ச ஒழிப்பு துறையும் இதெல்லாம் நீங்கள் லஞ்ச ஒழிப்பும் கொடுத்துருக்குறேன். செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி விஜிலன்ஸ் கமிஷன் கொடுத்துருக்குறேன். அவன் கமர்ஷியல் டேக்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அம்மையார் ஜோதி நிர்மலாவிடம் கொடுத்துருக்குறேன். இவங்கெல்லாம் நேர்மையாக இருந்திருந்தாங்கன்னா நேர்மையான அதிகாரின்னு மார்த்தட்டிக்கக்கூடாது. ஓகே, இந்த ஜோதி நிர்மலாவுகளும் சரி, இப்போ இருக்கிற ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனும் சரி, நேர்மையான அதிகாரின்னு மார்த்தட்டிக்கூடாது. நடவடிக்கை எடுக்கணும். காசு கொடுத்தாவொன்னே எவனாக இருந்தாலும் வந்து அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதும் அவனுக்கு பனிஷ்மெண்ட்லேருந்து சார்ஜ் கொடுத்தா அவனுக்கு எடுக்கிறதும் இதுதான் வந்து ஒரு அதிகாரியுடைய வேலையா? இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. காரி துப்பிட்டுருக்காங்களா மக்கள், போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ற காசு சமம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆஃபீஸர்ஸுக்கு அவன் பின்னாடி போய், அதாவது ரொம்ப கேவலமாக இருக்குது அதிகாரிகள் பண்ணுற வேலை. ஒரு இடத்துல ஒவ்வொரு இடங்கள்லேயே சொல்கிறாங்க, போலி ஆவணங்களை பதிவு பண்ணி பல கோடி ரூபா சம்பாரிச்சுருக்குறானு. அப்போ நீங்கள் உண்மையாகவே நேர்மையான ஒரு செக்ரட்டரியாக இருந்தா, ஐஜியாக இருந்தா, இல்லை மந்திரி அவன் சொன்னால் நீங்கள் என்ன அவனை நக்கிட்டு இருப்போம்மா? நம்ம உட்காந்துக்கிட்டு அவன் என்ன சொன்னாலும் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதிகாரின்னா நீங்கள் வந்து நேர்மையாக இருக்க கற்றுக்குங்க. அவன் தான் அதிகாரி.
இதை மாதிரி வந்து அவன் அமைச்சர் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு அவனுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 50 ரூபா பிச்சை எடுத்துட்டுருக்கீங்க. அசிங்கமாக இல்லை. கோடி கோடி ரூபா வந்து அவன் அவன் பையன் கல்யாணத்தை அந்த பொண்ணு கல்யாணத்தை பார்த்தீங்கல்ல, பிரம்மாண்டமாக நடத்தினா மதுரையில் அந்த சோப்பிங் மிஷினை வச்சு வசூல் பண்ணுவோனாச்சு மொய் வைத்திருந்தேன். எங்கேயுமே பார்க்கலையே. நான் எவ்வளவோ திருமணம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் திருமணம் போயிருக்கேன். இதை மாதிரி வந்து இந்த மிஷினை வச்சு வசூல் பண்ணி கிரெடிட் கார்டுங்க டெபிட் கார்டை வச்சு வசூல் பண்ணோன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறேன். அவர் வந்து எடுத்திருக்கிற குவாரி அவ்வளவும் தப்பான குவாரி. இன்றைக்கி நான் ஒரு முதலமைச்சர்கிட்ட நான் சொல்கிற விஷயம் நான் பல இடங்களை சொல்கிறேன். தவறான அதிகாரி நீங்கள் போட போடத்தான் நீங்கள் இது போன்ற ஆளுங்களை எடுத்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இது தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன இவனை திருத்த முடியுமான்னா நம்மளால் முடியாது. நீதிமன்றம் ஒன்று தான், இவனுக்கு சிறைச்சாலை போவது ஒன்று தான், எந்த மாற்றமும் கிடையாது. இதில் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் உள்ளே போயிருந்தான்னு வச்சிங்களேன், அதுக்கான வழக்குகளை தயார்படுத்திகிட்டு இருக்கேன். சில நேர்மையான அதிகாரின்னு சும்மா மாற்றிட்டு நான் வந்து கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டா பெருமை பீத்திக்கிட்டால் போதாது. ஒரு பக்கம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நம்ம தமிழக முதலமைச்சர்னா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. கொடுமையே இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, நாட்டு மக்களுக்கு தெரியாதான். நீ வந்து வந்ததுலேருந்தே ஒரு நீ தான் பெரிய கொம்பனாச்சே, வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, ஒன்றும் அதாவது தமிழ்நாட்டில் என்ன நல்லது பண்ணான்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நேற்று பெருமை பேத்திக்கிற அந்த தொழிற்சாலை சிலதான் துவக்கப்பட்டதா சில விஷயங்கள்ல முதலீட்டாளர் பண்ணதில்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்த்து அதில் நான் வந்து அந்த செய்தியாளருக்கு கொண்டு வந்த வீடியோவை காமிச்சார். என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். நான் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி வேண்டும், அதுக்காக வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்டு பகுதியெல்லாம் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். விவசாய நிலத்தில் ஆக்கிரமிக்கிறது கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் உண்மையாகவே நம்ம பாராட்டலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், அதிகாரிகள் தவறான அதிகாரிகளை இவர்கள் போட்டிருக்காங்க. அங்கேயே உதயசந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிற வரையும் முதலமைச்சர் எந்த காலகட்டத்திலையும் முருகானந்தம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முதன்மை செயலர் இருக்கார், இது போன்ற ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சுப்ரியா சாகுன்னு ஒரு அவங்க மனைவி, இப்போ அந்த அம்மாவுடைய இடத்த பார்த்தோன்னா அது தனி கதையாக நம்ம பேசுவோம். சுற்றுச்சூழல் ஆமாம் ஒன்று, அது ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. அது சுற்றுச்சூழல்துறைக்கு கொடுத்துருக்கிறத விட சுற்றுலாத்துறை கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது என்ன மட்டமான ஒரு புத்தி அந்த அம்மாவுக்கு. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் ஏன் இப்படி ஏன் இப்படிலாம் இருக்கானுங்க முதலமைச்சர் உண்மையாகவே தெரியல தெரியல. நான் 100 முறை சொல்கிறது காரணமே இது போன்ற கோடி கோடியாக காசு அடிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது சில அதிகாரிகளுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு. அப்போது ஆட்சி எப்படி நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க? எந்த விதத்தில் நல்லது ஒரு நல்லது செஞ்சாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். நான் ஆதாரபூர்வமாகவே ஒவ்வொன்றத்துக்குமே வச்சுருக்கேங்க. ஓகே, என்னால் வந்து இந்த நீதிமன்றம் வந்து இப்போ நான் பொங்கலுக்கு பிறகு தொடர்ந்து நான் நீதிமன்றம் எப்படி பழைய மாதிரி போயிட்டுருந்தனோ அதே மாதிரி தான் இப்போ திரும்ப ஆரம்பிக்க போகிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கரப்ஷன் ஆகிடுச்சு. அப்படி ஒரு கரப்டட் கவர்மெண்ட்டாக பார்க்குறது வருத்தமும் வேதனை அளிக்குது. அதுக்கு முக்கிய காரணம் முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியல. இந்த முதலமைச்சர் முதன்மை செயலாளர் முருகானந்தமும் உதயசந்திரனும் முட்டு சந்தில் கொண்டு முதலமைச்சர் நிற்க வைக்கிற வரையும் இதுதான் நடக்க போகுது. இதுதான் யதார்த்தம். கம்மிங் பேக் டு நம்ம பத்திரப்பதிவுத்துறை, குறிப்பாக ஒரு பதிவு பண்ணணும்னா எவ்வளோ கட்டணம் அதற்கு வந்து அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட 5500 ரூபாய் சம்திங் வந்து இங்கே வாங்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் 6 மணிக்கு மேலேயும் இந்த பதிவு வந்து நடக்கிறதா சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. நைட் ஷிஃப்ட் போட்டாங்க தெரியாது உங்களுக்கு? நைட் ஷிஃப்ட்லாம் போட்டிருக்காங்க தெரியாதா? பத்திரப்பதிவுத்துறையில் மட்டும்தான் நைட்டில் தான் வேலை நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 மணி வரையும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உண்மையாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தூய்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சிசிடிவி ஓடாத சிசிடிவி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உருப்படாது. எல்லா சிசிடிவியும் வெளியே கொண்டு வாங்க, அதுக்கு நேரடியாக கலெக்டர் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க, 4 சோஷியல் ஒர்க்கரை போய் கமிட்டி மெம்பராக போடுங்க, அதில் போட்டு பாருங்கள். 6 மணிக்கு முன்ன என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. பகல்லையும் கொள்ளடிக்கிறான், நைட்டில் வந்து இந்த இண்டிகல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வேலை செய்கிறான். நான் உங்களுக்கு பல ஆவணங்களை கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு அது மாதிரியான விஷயங்கள் நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. பாலசுப்ரமணியன் போல ஆட்களும் முருகேசன் போல ஆட்களும் இன்னொரு ஆள் வரான் போ, நான் அடுத்தது தனி விவரமாக சொல்கிறேன். அங்குசாமின்னு ஒரு மிகப்பெரிய பினாமி மதுரையில் அவருக்கு, அதை அமைச்சர் மூர்த்திக்கு அதை நான் தனி ஒரு எபிசோடாக பேசுவோம். இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் இங்கே களை எடுக்கணும் முதலமைச்சர்.
நீ ஏதோ வந்து அவன் காசை கொடுக்குறான்றது நம்ம வாங்கி வீட்டை வச்சுக்கிறதுக்கு இல்லை, மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இல்லைன்றது உங்கள் மேலே ரொம்ப வருத்தத்தை இருக்கான், வழியில் இருக்கான். இது வந்து தொடர்மையானால் இந்த ஆட்சிக்கு கலங்கம் கலங்கம் தானே தவிர இனிமேல் இந்த கலகம் சமாதியில் மட்டும்தான் நிற்க வைக்கப்படும், இது வேறு எங்கேயுமே இருக்காது. இதே போல தான் ஆவின் துறையில் வந்து அமைச்சர் நாசர் இருக்கும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தது, அவரை வந்து துறையே வந்து எடுத்துட்டாங்க, இப்போ அவர் எம்எல்ஏ பதவியில் மட்டும்தான் இருக்கார். அதுபோல் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மீது நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்து எடுக்க போகிறீங்க, அவர் அமைச்சர் பதவியில் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, முதலமைச்சருக்கு தான் சொன்னேன், அவர் உடல்நிலை தான் எனக்கு ரொம்ப பல இடங்களில் கேட்குறாங்க, நீங்கள் நல்லா சொல்கிறீங்க கேட்குறோம் போகுது மேட்ரு போகுது, அவர் உடல்நிலை ஒத்துக்கலைங்க. அவர் முன்ன மாதிரி வந்து பாருங்க, நேற்று தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிற்பாங்க, இவர் மட்டும் உட்காந்துட்டு இருப்பார். அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நம்ம வேதனை கடவுள் இறைவனை பிரார்த்திக்கிறோம், அவர் நல்லா இருக்கணும். அவர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து மீண்டோடி நாள் வாழணும், உடல்நலத்தோடு இருக்கணும். அதனால் ஒன்றும் இந்த தப்பு கிடையாது. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் புதிய பூமி வந்தால் கூட, யார் உங்கள் உதயநிதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தால் வேலை, அவர் முதலமைச்சரான இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடவடிக்கை எனக்கு மாறத்துக்கு இது பாருங்க, அதுதான் சொன்னேன், இந்த பழைய டீம் நெட்ஒர்க் இருக்குல்ல, எல்லாருமே வந்து இவனுக்கெல்லாம் களைகட்டி அடிக்கிறாங்க காசு. இந்த பெருசுங்களை மொத்தமாக தூக்கி வெளியே போட்டு புதுசாக இப்போ நீங்கள் வந்திருக்க தம்பி உதயநிதி ஸ்டாலின், அன்பில் பொய்யாமொழி, டிஆர்பி ராஜா, இது போல டீமில் கொண்டு வாங்க, நல்லா இருக்கட்டும். எங்கே இருக்கிறவுடைய மினிஸ்டர்ஸ்லாம் விட்டுருங்க. ஓகே, இந்த பழம் பெருசுங்களை தூக்கி வெளியே போட்டு அதுக்கு அனுப்பாமல் ஏங்க, 70 வயசுக்கு மேலே என்னங்க இவனுக்கு வேலை? இந்த 72 வயசு பிரச்சனை வந்தால் மட்டும் ஓட்டணும், இல்லை இப்போ இருந்தாலும் பொன் முடியும் நீதிமன்றத்துக்கு, ஐயா என் வயசு 72 வயசு ஆக்கியா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, துட்டு திருடும் போது வயசு தெரியல உங்களுக்கு, இடத்துல வந்து அப்படி ஒரு ஆட்டையை போட்டு உட்காந்துங்க, உங்களுக்கு என்ன அப்போ உங்களுக்கு வயசு இவ்வளோ நாள் கடந்து வந்து இன்னும் உட்காந்து, இப்போ இவர் பாருங்கள் இன்னொருத்தர் முடியல, யார் திண்டுக்கல் ஐ பெரியசா, அவர் உடனே முடியல. இப்படி நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க வச்சுக்கிட்டு? எங்கு ஜென்ரேஷன் வரட்டேங்க, அதை வரட்டும், நான் தப்பாக சொல்கிறேன். அவங்கக்கிட்ட இந்த 2.5 வருஷம் ஆட்சி கொடுத்து பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஆனால் அதுக்கான அனுபவத்தை இவர் வளர்த்துக்கணும். இப்போ அது எனக்கு அது ஒரு பெரிய இது இருக்குது, மூர்க்கத்தனமான பேச்சுக்கள் வந்து உதயநிதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் இருக்குது, அதை நான் பார்த்துட்டேன். அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பெருந்தன்மையோடு நிதானத்தோடு பேசி மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து நல்ல அனுபவ ரீதியாக ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல அதிகாரில் கையில் வச்சுட்டு பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இயக்கத்துக்கு இருக்குமான்னு தெரியாது, உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது பண்ணால் உங்கள் இயக்கம் இருக்கும், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அடுத்து ஐ பெரியசாமி பற்றி பேசுனீங்க, இறுதியாக என்னுடைய கேள்வி, ஐ பெரியசாமி உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் மீதான அந்த சூமோட்டோ கேஸ் வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக நான் விசாரிக்க போகிறேன் அப்படின்றத ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்றும் நான் எப்போதுமே நான் வந்து நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நான் கோயிலாகவும், அங்கே பணிபுரியக்கூடிய தமிழகத்திலேருந்து மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அனைவருமே நான் வந்து ஒரு கடவுள் போல் பார்க்குறேன். அதாவது ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் மேலே ஆளுங்கட்சி தான் வந்து வழக்கு போடுவாங்க, சிறைச்சாலைக்கு போவாங்க. ஆனால் இன்றைக்கி அது இல்லை, நீதித்துறையே எடுத்து வந்திருக்குதுன்னா அப்போது நீதிமான்கள் இருக்கிற இந்த நல்ல நீதிமான்கள் இருக்க வரையும் நீதித்துறை நிச்சயத்தரமாக சொல்கிற கோயிலாக மக்கள் உங்களை வணங்குவாங்க. இது போன்ற சமூக விரோத கும்பல் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற இந்த அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் நீங்கள் உடனடியாக சிறைச்சாலையில் போடணும். அது எனக்கு வந்து இறைவன் நான் பிரார்த்திக்கிறேன்.